எனக்கும் தெரியலமா இத நினைச்சு நினைச்சு ராசாத்தையும் ஆமாமா மகன காணோம்ல அவளுக்கு அதிர்ச்சியில நெஞ்சுவலி வந்துட்டு அதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கேம்மா இப்ப என் மகனும் காணாம போயிட்டேன் பொண்டாட்டிக்கும் இப்படி ஆயிருச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குமா ஏமா நான் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு உனக்கு போன் பண்றேம்மா நீ இன்னைக்கு கிளம்பாத நாளைக்கு கிளம்பி வா ஏற்கனவே ஊர்ல இருந்து வந்தவங்க இன்னும் வீட்டு வந்து சேரல நீங்களும் வந்து எங்கேயாவது மாட்டிக்க கூடாது அதுக்குதான் சொல்லிங்க சரிமான போன வைக்க சார் ராசாத்தி பேசண்ட் கூட வந்தது நீங்க தானே ஆமா சார் நான் தான் என் வைஃப் எப்படி இருக்காங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க அதனாலதான் இப்படி ஆயிருக்கு ஒழுங்கா சாப்பிடலையோ ஆமா டாக்டர் சரி குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு கஷ்டமான ஷேர் பண்ணாதீங்க ம் சரி டாக்டர் நான் எப்படி டாக்டர் கஷ்டத்தை ஷேர் பண்ணாம இருக்க முடியும் என்ன சார் என்ன ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு என் மகனை ரெண்டு மூணு நாளா காணும் அத தான் என் பொண்டாட்டி இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்கா சரி சார் கவலைப்பட்டே எல்லாம் கிடைச்சிருமா சீக்கிரமா உங்க மகனை தேடி கண்டுபிடிங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு ம் கொடுத்தாச்சு டாக்டர் சரி நீங்க உங்க வைஃபை போய் பாருங்க ஆ சரி டாக்டர் இல்ல எங்க போனவே வந்து பார்த்தா ஒண்ணே காணோம் ஒரு சிமி போம்பது பேயர் தூக்கிட்டு வெர்க்குமா இல்லையே அங்க இருந்து அப்படியே போயிட்டே பைமலர்க்கு

ஆவி என்னால பண்ணவ கூட வந்த மாதிரி தான் இருக்கு அதனால பையன் எடுத்து பெரியவளே எங்க போச்சேனே தெரியல வா நீ அது எங்க கூட எங்க

கரே நம்ம என்னங்க விருந்து காந்தா பேய் வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு பேய் கட்டி கட்டிட்டு இருக்கீல என்ன வெளிய போனா வாளிய கண்டுபிடிங்கன்னு சொன்னா இங்க வந்து உட்கார்ந்து திண்ணிட்டு இருக்கீ எல்லாரும் ஏக்கா பாசிக்க ஆரம்பிச்சிட்டகா சாட்டா தான நீ உட்கார் சாட்டு ஆமா எனக்கு பாசி எடுக்குது நான் ஒரு ஏயில சாட்ட போட்டு உட்கார்ந்து சாப்பிட போறே சரோஜா எல்லாரும் சாப்பிடுவல நீ உட்கார் சாப்பிடு நல்லா இருக்கு சரோஜா நானே உட்கார்ந்துட்டே நீ உட்காரு அப்படியே நல்லா இருக்கு சேச்சே இந்த முளாடு வேற கொச்சி வச்சிருக்கீ

தெரியல குழந்தை நானும் உங்க கூட தானே இருக்கேன் சுத்தி சுத்தி பார்த்தாச்சு எங்கேயுமே யாரையுமே காணோம் முதல்ல இருந்தவங்களையும் காணோம் நம்ம கூட இருந்தவங்களையும் காணும் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி தானே அனுப்புறோம் இவ்வளவு நேரம் என்ன பண்றாங்க ஒருவேளை மறுபடியும் ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்களோ ஐயோ என்ன சொல்றீங்க மணிக்கம் ஆமா குழந்தை எனக்கு அப்படி தான் தோணுது இவ்வளவு நேரம் வரலன்னா என்ன அர்த்தம் மறுபடியும் அவங்க வேற ஏதோ பிரச்சனையில தான் மாட்டிட்டு இருக்காங்க போல நம்மளாவது எதையாவது உடச்சிட்டு வெளியே போயிடலாமா இல்ல மாணிக்கம் நம்ம கூட வந்தவியில எப்படி விட்டுட்டு போக முடியும் வாங்க தேடுவோம் அதுக்கு இல்லை குழந்தை நம்ம வெளியே போயிட்டோம்னா யார்ட்டையும் ஹெல்ப்பாக கேட்கலாம் அதுக்கு தான் சொல்கிறேன் இங்கே ரொம்ப சைலண்டாக இருக்கு குழந்தை யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஒருவேளை நம்மளும் வெளியே போயிட்டோம்னு நினச்சிட்டு அவங்க எல்லாருமே வெளியே போயிருப்பாங்களோ என்ன சொல்றீ மாணிக்கம் எப்படி போவாவ நம்ம தானே பிள்ளை எல்லாம் போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னோம் சொன்னோம் குழந்தை இருந்தாலும் தப்பிக்கணுமே வீட்டை விட்டு போயிருந்தாலும் போயிருப்பாங்க ஒற்றுமே இருக்கும் மாணிக்கம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கே சரி வாங்க குழந்தை இன்னொரு தடவை வந்து அரண்மனை முழுக்க தேடிட்டு எங்கேயாவது கதவு இருக்கான்னு பார்த்துட்டு திறந்துட்டு போவோம் சரி மாணிக்கம் வாங்க போவோம்

எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க போவேன் தானே சொல்லி விட்டாங்க இப்படி முழு ஆட்டத்துக்கு ஏச்சு தின்னுட்டு உங்களுக்கே கொஞ்சமா நியாயமா இருக்கா அநியாயமா இல்ல இது ஆமா இது எல்லாம் திங்கே தோண கண்ணு தெரியுல பல்க நான் ஒருத்தி திங்கே மட்டும் தான் உங்க கண்ணு வலக்கலாம் உருத்துது இவ்ளோ பெரிய ஆடு வச்சி சாப்பிட்டு நான் எல்லாத்து உருட்டதான் செய்யும் இது ஒரு